திருச்சபைகளில் தேசிய கொடி ஏற்ற வேண்டி ASMD நியூ ஆங்கிலாந்து செனாட் இந்திய பிரதமர் பேராயர் டாக்டர் ஜெய்சிங் அவர்களிடம் தேசிய கொடியை வழங்கிய பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம். சென்னை புளியந்தோப்பு KM கார்டனில் உள்ள அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து திருச்சபையில் ASMD நியூ ஆங்கிலாந்து செனாட் இந்திய பேராயத்தின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. ASMD நியூ ஆங்கிலாந்து செனாட் பேராயத்தின் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் ஜெய்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டார். மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பேராயத்தின் வளர்ச்சி, பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள், ஊழியர்கள், பணியாளர்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்தும் மத்திய மாநில அரசு சிறுபான்மை மக்களுக்கு வழங்கும் பல்வேறு நலத்திட்டங்களில் எப்படி பயன்பெறுவது என ஆலோசிக்கப்பட்டது. ASMD நியூ ஆங்கிலாந்து செனாட் பேராயத்தில் உள்ள அனைத்து திருச்சபைகளிலும் தேசிய கொடி ஏற்ற வலியுறுத்தி ASMD நியூ ஆங்கிலாந்து செனாட் பேராயத்தின் இந்திய பிரதம பேராயர் டாக்டர் ஜெய்சிங் அவர்களிடம் பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் இந்திய தேசிய கொடியை வழங்கினார். மேலும் இந்திய தேசிய கொடியை ஏற்றி அனைவரும் மரியாதை செலுத்தினர். பிஜேபி என்று நம் தலை குறைய கூட தலை நிமிடணும். ஏன் என்றால் என் கர்த்தர் தான் இவருக்கு ஆலோசனை கர்த்தர் என்று நாம் சொல்லணும். அவருக்காக நம்ம முழங்கால் நின்று ஜபிக்கணும். எத்தனை பேர் ஜபிச்சாங்க, அதை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி அமைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருடைய ஜபமும் வேற ஜபம். ஒரு ஏழையினுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் மீண்டும் மூன்றாவது முறையாக நமக்கு ஒரு பாரத பிரதமரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த பாரத பிரதமரை எப்படி நம்ம உற்சாகப்படுத்தணும், நம்ம எப்படி ஆனந்தத்தை தெரிவிக்கணும்னு இப்போ நம்மோடு வந்திருக்கிற ஐயா அவர்களை கனம் செய்கிற நிகழ்வாகவும், கனம் செய்ததுக்கப்புறம் அவர் கனமாக எடுத்து கொண்டிருக்கும் வார்த்தையை நம்மளோட பேசப்போகிறார். நான் ஐயாவுக்கு நேற்று கோரிக்கை கொடுத்தேன், ஆனால் கேபா ஐயாவுக்கு நான் எதுவுமே சொல்லலை. நான் கேபா ஐயாவுக்கு சொல்லதுனால தான் என்ன பண்ணிட்டார், டக்கு டக்குன்னு பேசிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை வேறு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் திருச்சபை நடத்திருந்த கேபா ஐயாவுடைய இதில் நல்ல விஷயத்தை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஐயா பேசின ஒரு சின்ன விஷயத்தை தான் எடுத்துப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த சின்ன விஷயத்தையும் என் கர்த்த பெரிய விஷயமாக மாற்றுவதாக இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா அவர்களை கனம். ASMD நியூ ஆங்கிலேசனுடைய த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் கே ஜெய்சிங் ஐயா அவர்களே, பிஷப் கெபா ஜாய் அவர்களே, இந்த அப்போஸ்தல இயேசு கிறிஸ்துவனுடைய சபையில் இங்க இருக்கக்கூடிய மரியாதை மிக்க அனைத்து பிஷப்புகளுக்கும் அனைத்து ரெவரண்டுகளுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையின மாநில செயலாளர் எனது அருமை சகோதரர் திரு ஜான் பீட்டர் அவர்களுக்கும், ராஜா மொய்தீன் அவர்களுக்கும், வந்திருக்கிற சங்கை சரஸ்வதியின் திலாவர் உள்ளிட்ட இஸ்லாமிய சொந்தங்களுக்கும், நம் தொப்பில் குடி உறவுகளான இந்த பதிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்து சகோதர சகோதரிகளுக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவரமாக. என் அன்பிற்குரிய கிறிஸ்துவ சொந்தங்களே, நாம் வாழக்கூடிய இந்த பாரத தேசத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சமீப காலமாக நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரத தேசம்ல எதுக்கு உதாரணம் காட்டுவாங்க, வறுமைக்கு உதாரணம், ஏழைக்கு உதாரணம், சுத்தம் இல்லாத அசுத்தமான நாடுன்னா பாரத தேசத்தை காட்டணும், இப்படிதான் நம்மளை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள்.
ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு தூய்மையான பாரதம் உருவாக்கும் என்று ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் தூய்மையை பேசுகிற ஒரு மனநிலை மக்களுக்கு வந்து பாரதம் தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு திரு நரேந்திர மோடி மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு காரணம் அல்லவியா? அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏழைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசதி படைத்த நாடுதான் அது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கிறது, அமெரிக்க நாடுகளாக இருக்கிறது, அப்படிதான் நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு உலகின் பொருளாதாரத்தில் 5வது இடத்தில் பாரதம் இருக்கிறது என்ற ஒரு மகத்தான சாதனையை படைத்தது அவருடைய மிகச்சிறந்த ஆட்சி. நாம் 11வது இடத்தில் இருந்தோம், இன்றைக்கு 5வது இடத்தில் இருக்கிறோம். அவருடைய வாக்குறுதி இந்த 5 ஆண்டுகளில் உலகின் பொருளாதார நாடுகளில் 3வது இடத்தை இந்த பாரதம் அடையும் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை. ஏன்னா நாம வழிபாட்டு முறையால் இஸ்லாமியர்கள் அரேபிய வழிபாட்டு முறையை எடுத்திருக்கிறார். வழிபாட்டு முறையால் கிறிஸ்துவ சொந்தங்கள் அவர்கள் வாட்டிக்கனுடைய வழிபாட்டு முறையை எடுத்திருக்கிறார். ஆனால் நாம் இந்த மண்ணில் பிறந்தவர்கள், இந்த பண்பாடும் கலாச்சாரமும் நம்முடையது. இப்ப நாம நம்முடைய மண், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தேசத்தை முன்னேற்றுவதற்கும் பாடுபடுவதற்கும் உழைக்க வேண்டும் என்றால் இது சுதந்திரத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் மிகச்சிறந்த முறையில் போராடி இருக்கிறார்கள், தங்களுடைய உயிர்களை ஈர்த்திருக்கிறார்கள். அந்த சுதந்திர வரலாற்றை நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் நமக்கு மத்தியில் இருக்கிற உணர்வு அதிகமாக இருக்கும். கடந்த காலங்களில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் சுதந்திரம் பெற்ற உணர்வோ தேசிய கொடியை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் வரக்கூடிய அந்த எழுச்சியோ இல்லாமல் போயிருக்கிற அந்த சூழல் அது இன்றைக்கு மாறி இருக்கிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஹர் கர் திரங்கா அப்படின்னு ஒரு அபியான் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்க வேண்டும். இப்ப இந்த வருடமும் கூட ஆகஸ்ட் 9 ஆகஸ்ட் 15 வரை எல்லாருடைய வீடுகளிலும் தேசிய கொடியை அமைக்க வேண்டும், கட்ட வேண்டும். இப்ப எல்லாருடைய வீட்டிலும் தேசிய கொடி இருக்கும், அது பெருமை. என்னுடைய நாட்டின் தேசிய கொடி. அதற்காகத்தான் இன்றைக்கு காலை ஆகஸ்ட் 9 காலையிலிருந்து நாங்கள் முதன் முதலாக ஒரு சர்ச்சில் இருந்துதான் தேசிய கொடி கொடுக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு மசூதிக்கு போய் தேசிய கொடி கொடுத்தோம், தர்காக்கு போய் தேசிய கொடி கொடுத்திருக்கோம், ஒரு கிறிஸ்துவ கல்வி நிறுவனத்திற்கு போய் நாங்கள் தேசிய கொடி கொடுத்திருக்கிறோம், இறுதியாக கர்த்தரின் ஆசி பெற்ற இந்த கிறிஸ்துவ அப்போஸ்தல சபையில் உங்களை எல்லாம் பார்த்து இந்த தேசிய கொடியை கொடுத்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய முன்னெடுப்பான ஒவ்வொரு இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை நாமும் எடுக்க போகிறோம். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற கிறிஸ்துவ சபைகளில் நாம் அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்தோமோ அப்படி இன்றைக்கு இல்லை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில நெருக்கடிகள் நமக்கு இருக்கலாம். கிறிஸ்துவ சொந்தங்கள் சொல்லாவிட்டாலும் கூட எனக்கு தெரியும் ஒரு சில இடங்களில் நாம் கிறிஸ்துவ பிரச்சாரத்தை ஊழியத்தை மேற்கொள்ளும் பொழுது சில தடைகள் இருக்கிறது, சில நபர்களுடைய அத்துமீறல் இருக்கிறது. அதெல்லாம் என்னுடைய கவனத்திற்கு தமிழகம் முழுக்க பிஷப் போன்ற மிக முக்கியமானவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் சிறுபான்மை அணி எதற்காக இருக்கிறது என்றால் சிறுபான்மை சமூகத்துடைய குரலை, அவர்களுடைய தேவையை, அவர்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் அவர்களிடத்தில் சேர்த்து ஒரு சுமூகமான உடன்படிக்கை நம்முடைய முன்னேற்றம். இதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம், உங்களுக்காகத்தான் நாங்கள் பாடுபட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நிறைய இடங்கள்ல இது மாதிரி வரும் பொழுது, எங்களுக்கு இந்த செய்தி வரும் பொழுது யாரால் பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை அறிந்து நாங்கள் அவர்களிடத்தில் அமர்ந்து பேசி அதை சரிகாண்டோம். நிறைய இடங்கள்ல தேவாலயங்கள் கட்டும் கூடிய ஒரு நேரத்தில் கூட சில பிரச்சனைகள் வருகிறது. அது யார் தடுக்கிறார்களோ அவரிடத்துல உட்கார்ந்து பேசுறோம்.
அதை சரி செய்து மீண்டும் தேவாலயங்கள் கட்டப்படுகிறது. ஊழியம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தடுக்கப்படுமே ஆனால் அது யார் தடுக்கிறார்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து பேசுகிறோம். அதே போன்று நம்முடைய கிறிஸ்துவ சொந்தங்களிடத்தில் பேசுகிறோம். கர்த்தர் சிறந்தவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் அனைவருக்கும் வழிகாட்டுவார் என்று சொல்லுவதில் நம்ம யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. அப்படி சொன்னால் எந்த பிரச்சனையும் வரப்போவதும் கிடையாது. ஆனால் ஊழியம் செய்கிறோம் என்று நம்ம யாராவது ஒருத்தர் தவறாக பிற மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தும் பொழுது, பிற மத நம்பிக்கைகளை கர்த்தருடைய விசுவாசத்தோடு ஒப்பிட்டு அவர்களை அசிங்கப்படுத்தும் விதமாக பேசும் பொழுது இயல்பாகவே அந்த மதத்தினர் புண்படுகிறார்கள், எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதுதான் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களுக்கும் இப்படித்தான் இருப்பார்களோ என்ற மனநிலையை ஏற்படுத்துகிறார். அதனால் இங்கு வந்திருக்கிற பிஷப் மற்றும் ரெவரண்டுகளுக்கு நான் தாழ்மையாக கருத்தை பதிவு செய்து கொள்வது, நீங்கள் யாருக்கெல்லாம் ஊழியம் செய்ய சொல்கிறீர்களோ அவர்கள் நம்முடைய கர்த்தரை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி, அமைதியை, சாந்தியை, உன்னதமான இந்த தேசத்தை உருவாக்குவதற்கு நாம் எவ்வாறு பாடுபட வேண்டும் என்பதை பற்றி நாம் பேசினால் நமக்குள் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. நம் தொப்புள்குடி உறவுகளான இந்து சொந்தங்களுடைய உணர்வுகளை நாம் மதிக்காமல் யாராவது ஒருவர் பேசினால் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ ரெவரண்டுகளும் பிஷப்புகளும் அந்த கெட்ட பெயரை சுமக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நாம் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டுகோள் இருக்கிறேன். இஸ்லாமியர்களும் அப்படிதான். இஸ்லாம் என்றால் அமைதி என்பது அர்த்தம். ஆனா இந்த மதத்தில் பிறந்த யாரோ ஒருவன் ஒரு கிறிஸ்துவர்கள் வழிபடக்கூடிய சர்ச்சிலேயோ அல்லது இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் போன்ற பகுதிகளிலே ஒரு குண்டு வைத்து வெடிக்கப்பட்டு அதில் ஒரு 50-100 கிறிஸ்துவர்களோ அல்லது இந்துக்களோ இறந்து போய்விட்டால் அந்த இஸ்லாமியர் செய்தார் யாருமே சொல்றதில்லை. உடனடியாக அதற்கு பெயர் வைக்கப்படுகிறது இஸ்லாமிய பயங்கரவாதம், முஸ்லிம் தீவிரவாதம். நாங்கள்லாம் தேசத்திற்காக பாடுபடுகிறோம், பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை கடுமையாக எதிர்க்கிறோம். அப்படி யார் அந்த செயலை செய்கிறார்களோ அவர்களை பெயரை குறிப்பிட்டு, அவர்கள் அமைப்பை குறிப்பிட்டு பேசுவதால் நாங்கள் கத்தி குத்து வாங்குகிறோம், அடிபடுகிறோம், உதைபடுகிறோம், இருந்தாலும் தொடர்ந்து போராடுகிறோம். ஏனென்றால் இஸ்லாம் என்றால் அமைதிதான். அந்த அமைதிக்கு எதிராக யார் செய்தாலும் அதை நாங்கள் தட்டி கேட்போம். ஆனா சூழல் என்ன, யாரோ ஒருவர் செய்வது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்கள் சுமக்கிற மாதிரி, யாரோ ஒரு கிறிஸ்துவர் நம்முடைய இந்து சொந்தங்களுடைய நம்பிக்கைகளை, வழிபாட்டை தவறாக பேசும் பொழுது ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சொந்தங்கள் அந்த அவப்பெயரை சுமக்க கூடாது என்றால் நாம் ஊழியம் செய்வது எவ்வாறு என்பதை இந்த பாரத தேசத்தில் நமக்கான உரிமைகளை பெற்று தந்த நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை வலுப்படுத்தும் விதமாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக நீங்க பாருங்க, கிறிஸ்துவர்கள் என்றால் அல்லது இஸ்லாமியர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று இங்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நாகாலாந்துன்னு ஒரு மாநிலம் இருக்கிறது, அங்கே 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 60 சட்டமன்ற உறுப்பினர்களும் கிறிஸ்துவர்கள். நான் கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் நாகாலாந்து மாநிலத்திற்கு சென்று 2 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து அங்குள்ள கிறிஸ்துவ மக்களிடத்தெல்லாம் கேட்டேன். 60 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 12 சட்டமன்ற உறுப்பினர்களாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அதில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அது முழுக்க முழுக்க 95% கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள் என்றால் அங்கு எப்படி இது சாத்தியம், எப்படி கிறிஸ்துவர்கள் வாக்களிக்கிறாங்க? அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எங்கள் மண், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய இறை நம்பிக்கை என்பதில் இது யாரும் தலையிடுவது கிடையாது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். அவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் பொறுப்பேற்ற பிறகு அலோலியா என்று சொல்லி எல்லா இடங்களிலும் பாடல் பாடப்படுகிறது. அதை அவர் அமைதியாக கேட்கிறார், அதை மதிக்கிறார் என்றால் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். அவ்வளவுதான். அதனால ஒரு மாநிலத்தில் கிறிஸ்துவர்களே பெரும்பான்மையாக இருந்தாலும் அங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடைபெறுகிறது என்றால் அதற்கு காரணம் அங்குள்ள கிறிஸ்துவர்கள் புரிந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை பற்றி பேசுகிறதே தவிர இரு மதங்களுக்கான பிரச்சனைகளை பற்றி பேசாது. ஆனால் திட்டமிட்டு என்ன செய்யப்படுகிறது, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பொது எதிரி பாஜக என்று ஒரு பொய்யை திரும்ப திரும்ப கட்டமைக்கிறார்கள். இது ஒரு ஏமாற்றுத்தனமான வேலை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க,
இன்னைக்கு கிறிஸ்துவர்களுடைய உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிஷப்பை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாட்டிக்கனில் நேரடியாக சந்தித்து கட்டி தழுவி நீங்கள் பாரதத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் வேண்டுகோள் இருக்கிறார். அப்ப பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போப்பாண்டவர்களை சந்தித்து ஆற தழுவி நீங்கள் பாரதத்திற்கு வாருங்கள், எங்களுடைய நாட்டில் உள்ள கிறிஸ்துவ சிங்கங்களுக்கு உங்களுடைய உரைகள் தேவைப்படுகிறது, உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் எங்களுடைய தேசத்திற்கு தேவைப்படுகிறது என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் அழைக்கிறார் என்றால் கிறிஸ்துவ மக்கள் வேண்டாம் என்று நினைத்திருந்தால் ஏன் அவர் போய் போப்பாண்டவர் அவர்களை பார்க்கணும், என்ன அவசியம் இருக்கிறது? அவருக்கு மத பாகுபாடு இல்லை. அதே போன்று இந்த நாட்டில் காங்கிரஸ் எவ்வளவோ காலம் ஆட்சி செய்தது, ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கிறிஸ்துமஸ்க்கு முதல் நாள் இந்த பாரதத்தில் உள்ள மிக முக்கியமான பிஷப்புகளை ரெவரண்ட்களை அனைவரையும் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அந்த கிறிஸ்துமஸ் இரவில் மிகப்பெரிய விருந்து கொடுத்து ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்திய ஒரே பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பதை நாம் பெருமை கூட சொல்ல முடியும். எந்த விதத்தில் சிறுபான்மை மக்களை அவர் எதிர்த்து விட்டார்? ஒவ்வொரு வருடமும் அஜ்மீர் ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான இந்தியாவின் புனித தலமாக இருக்கக்கூடிய அந்த தர்கா ஷெரீஃபிற்கு தன்னுடைய சொந்த படத்தில் இருந்து அந்த தர்காவிற்கு மேல் போடக்கூடிய சாதர்னு சொல்ற ஒரு புனித ஆடையை தன் சொந்த படத்திலிருந்து வாங்கி ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்கள் கையில் அடித்து அவர்கள் அதை சுமந்து கொண்டு போய் அணிவிக்கிறார்கள் என்றால் திரு நரேந்திர மோடி எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவராக மாறிவிட முடியும்? ஆனால் இங்கு திட்டமிட்ட பிரச்சாரம் வாக்கு வங்கிக்காக நடைபெறுகிறது. நாம் அரசியலுக்காக அவரை நேசிக்க தேவையில்லை. உண்மையாக அனைத்து மதத்தினரையும் சம அளவில் பார்ப்பதற்காக நாம் நேசிக்க வேண்டும். அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த பாரதத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வருவதற்கு நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நாம் கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரேயர் தருணங்களிலும் அவருக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் பணிவோடு கோரிக்கை வைக்கிறேன். நான் இங்கு பேசும் பொழுது பிஷப் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். இங்க இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியில வார்டு நம்பர் 76 இந்த அப்போஸ்தல திருச்சபை இருக்கிற இடம், இந்த இடத்தில் மழை காலம் வந்தால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது, குறிப்பாக 6-7 நாட்கள் தண்ணீர் நிற்கிறது. பல காலங்கள் நாங்கள் முறையிட்டு விட்டோம், குறிப்பாக திமுக ஆட்சி வந்த இந்த 3.5 ஆண்டுகளில் தொடர்ந்து இங்கு நாங்கள் இதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்கள் அல்ல, பெரும்பாலும் ஏழை பாளைகள், கூலி தொழிலாளிகள் இருக்கிறார்கள். அதனால் இதை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பிஷப் அவர்களுக்கு. நான் ஒரு வாக்குறுதி தருகிறேன், ஆகஸ்ட் 20 நிச்சயமாக நான் இந்த பகுதிக்கு வருவேன். நான் வரக்கூடிய நேரத்தில் இங்கு மாநகராட்சியுடைய அதிகாரிகள் வருவார்கள், மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு போவார்கள். கூடிய விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்ற வாக்குறுதியை நான் தருகிறேன். இதே போன்றுதான் கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் வேலூர் மாநகராட்சியில் இதே பிரச்சனையை மையமாக கொண்டு அந்த மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். நாங்கள் அந்த மக்களிடத்தில் சொன்னோம், குறிப்பிட்ட தேதிக்கு நான் வருகிறேன், அங்கே அரசு அதிகாரிகள் வராவிட்டால், அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் உங்களோடு சேர்ந்து சாகும் வரை உண்ணாவிரதத்தில் நான் அமர்கிறேன், நீங்கள் அமர்கிறீர்களா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்காக நீங்கள் தியாகம் செய்தால் எங்களுடைய இடத்தை எங்களுடைய பலத்தை பாதுகாக்க நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதன் விளைவு நான் போன அந்த நாளில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் வேலூர் மாநகராட்சியின் அத்தனை உயரதிகாரிகளும் வந்து உடனடியாக சரி செய்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 7 நாட்கள் அவங்க எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க, நான் 10 நாட்கள் சொல்லியிருக்கிறேன், 10 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் ஆகஸ்ட் 17 அதே இடத்தில் சாகும் வரை உண்ணாவிரதம் என்று அந்த மக்களோடு அமர்வேன் என்று அதிகாரிகளிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால உங்களுக்கு 20 தேதி கொடுத்திருக்கிறது. அப்ப நான் எதற்காக இதை சொல்றேன்னா, நாம் அரசிடத்தில் கோரிக்கை வைத்து கேட்கவில்லை என்றால், அரசிடத்தில் முறையிட்டு அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால், நாம் வாழ்வதே அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு இந்த ஆட்சிக்கு சொல்லிவிட்டு நாம் இறந்து போனாலும் பரவாயில்லை, எங்கள் கோரிக்கைக்காக போராட தயார் என்று களத்தில் இறங்கினால் மட்டும்தான் அதற்கு தீர்வு கிடைக்கும். அதனால் என் அருமை கிறிஸ்துவ சொந்தங்களோடு
இந்த பகுதியில் இருக்கக்கூடிய என் தொப்புள்குடி உறவுகளான இந்து சொந்தங்களோடு நாம் ஒன்றிணைந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி தமிழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின், அதே போன்று மாநகராட்சியினுடைய மேயர் அம்மையார் பிரியா அவர்கள், இன்னும் இந்த அதிகாரிகள் அத்துறை பேர் கவனத்திற்கும் முறையாக கொண்டு போய் விரைவில் இதை நடவடிக்கைக்கு கொண்டு வருவதற்கு நான் உறுதியேற்கிறேன். இந்த நல்ல நாளில் ஹர்கர் திரங்கா என்கிற ஒவ்வொரு வீட்டிலும் நாம் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்ற பாரத பிரதமரின் அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு அப்போஸ்தல திருச்சபையின் மூலமாக பிஷப்புகள், ரெவரண்டுகள், நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதை ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக ஆக்கியிருக்கிறீர்கள் என்றால், இந்த நிகழ்ச்சி இன்றைய இரவு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு செல்லும் அளவிற்கு நிச்சயம் நான் கொண்டு சொன்னேன். கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த ஆட்சிக்கும் மத்திய ஆட்சியில் நிறைவேற்ற ஒரு அற்புதமான வளர்ச்சிக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பிரதமருக்கு எடுத்துச் சொல்வோம். ஒன்றிணைந்து பாடுபடுவோம், பாரதத்தை உலகின் குருவாக மாற்றி காட்டுவோம். அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும், குறிப்பாக ஐயா பிஷப் ரெவரண்ட் ஜெய்சிங் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கிற அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு நான் விடைபெறுகிறேன். எல்லா புகழ்களுக்கு ஜெய் ஹிந்த். நாங்கள் அழகழாக பேசினோம், ஏனென்றால் நமக்கு என்ற ஒரு பாரத பிரதமர் இருக்கிறார், அவரோடு நம்ம இதை எடுத்து சொல்ல போறோம். அதுக்கான நாட்கள் சீக்கிரமாக வரும் என்று சொன்னோம். ஒரு சிலர்கள் சிரித்திருப்பார்கள், இந்த ஆட்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசை விட மத்திய அரசு என்ன செய்யும் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்று தேச உரிமை வேண்டும் என்று, மதம் என்று பாராமல், நம் அனைவரையும் அமர வைத்து மிக சுதந்திரமாக, எந்த நாட்டிலையும் இல்லாத அளவு தமிழ்நாட்டில் முழு சுதந்திரமாக இன்று கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நம்ம முதல்ல நம்ம பாரத பிரதமருக்கு கரங்களை தட்டி நம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு இப்பேற்பட்ட ஒரு பாரத பிரதமரை நம்ம கையில கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சும்மா இருக்காம அவருக்கு இந்த பகுதியை நம்ம எடுத்து சொல்லணும் என்பதுல எப்படி நினைக்கும் போது, இப்போது நமக்காக வந்திருக்கிற சிறுபான்மையின் தேசிய தலைவர் அவரோடு இருக்கிற செயலாளர் ஐயா இப்ராஹிம் ராவுதர் ஐயா இன்னைக்கு கே என்றார் பகுதிக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை வரும்போதே பாப்பா அந்த இடம் என்னடா இருக்குது, திருச்சபை ஒரு இஸ்லாமில் உள்ள போறார்களே என்று இந்துக்கள் வெளியிலிருந்து பார்த்திருப்பார். இந்த மூன்று மதத்தின் சொந்தத்தை வைத்துதான் இந்தியா என்கின்ற உணர்வோடு, நாம் இந்தியன் என்கின்ற பண்போடு இன்று தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கெல்லாம் ரோமர்லாம் அழகான ஒரு பாடம் உண்டு, அதிகாரியோட நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்பொழிந்து செய்ய வேண்டும். அந்த வார்த்தை எடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ இத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் வந்திருக்கும் போது இவங்க எல்லாம் நம்மளோட இருக்கிற உடன் பிறந்த அன்பு சகோதரர்கள், அவர்களை இரு கரத்தோடு நம்ம வரவேற்கிற அளவு இந்த தினத்தை நம்ம கொடுத்திருக்கோம். எனக்கு ஐயா நேற்று சொல்லும் போது இந்த தேசிய கொடி நமக்குள் இருக்கின்ற ஒற்றுமையை நிலைநாட்டுகின்ற ஒரு கொடி. அல்லேலூயா. இது மூன்றாவது தலையாக பாரத பிரதமர் அவர்கள் வெற்றி என்று சொன்னவுடன், நாடாளுமன்ற குழுவில் இருந்து அவர் தலைவர் என்று சொன்னவுடன் அவர் சொன்ன முதல் வார்த்தை, அவரவர்கள் மதத்தினரை அவரவர்கள் என்ன பண்ணலாம், முழு சுதந்திரமாக வழிபடலாம், நீங்கள் நற்செய்தியை சொல்லலாம் என்று சொன்ன சான்றை இன்று அழைத்து வந்து 76வது ஆண்டு சுதந்திர தினம் அன்று தேசிய கொடியை கிறிஸ்தவர்களும் தன்னுடைய இல்லத்திலும் தன்னுடைய ஆலயத்திலையும் பறக்கவிட வேண்டும் என்று நமக்கு ஆணையிட்டுகிற அந்த ஆணையை கைகளில் ஏந்தி கொண்டு தேசிய சிறுபான்மை செயலாளர் ஐயா இப்ராஹிம் ஐயா வந்திருக்கார். அவரை நம்ம என்ன பண்ணணும், மீண்டும் மீண்டும் கரத்தை தட்டணும். ஏன்னா இந்தியாவில் எவ்வளோ ஸ்தாபனம் இருக்கு, எத்தனையோ சபை இருக்கு, அதை எல்லாம் காட்டிலும் ஒண்ணுக்கும் உதவாது இருக்கிற உங்களையும் என்னையும் எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அதே போலதான் பாரத பிரதம் மேலும் ஒரு இலக்கம் வந்திருக்கிறது. நான் இஸ்லாமியராக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஐயா இப்ராஹிம் மேல் வர்றதுக்கு காரணம், நம்மோடு இருக்கிற இந்த பகுதி வந்திருக்க நான் உயர் நண்பர் ஜான் பீட்டர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு காரணம் அவர் தான். எனக்கு ஒரு கருங்கு இருக்கும், அந்த கடுதான் ரொம்ப, அந்த அளவு தான் நம்ம விசுவாசத்தோட காத்திருக்கிறோம். இதே போல ஒரு குழு இங்க வரும், இந்த பகுதியை சுற்றி திரவ இன்னைக்கு பார்த்த ஐயா இப்ராஹிம் ஐயா அவர்கள்
பாரத பிரதமருக்கு சொல்லணும், நான் இப்பேற்பட்ட ஒரு பகுதியில தான் தேசிய கொடியை நான் கொடுத்தேன், அதை வந்ததற்கு இவ்வளவு பிதாக்கள் வந்தாங்க, ஆனா இது ஏற்றுகிற விதம் அல்ல, இனிமேல் இந்த மாதிரி மழை நீர் வந்தா நிக்க கூடாது, அதுக்கு ஒரு நம்ம குழுவை எடுத்துட்டு போகணும் என்பதற்காகவே ஐயா வந்திருக்காங்க என்று சொல்லி, இந்த மக்களின் சார்பாக, கேஎம் கார்டன் பகுதி மக்களின் சார்பாக, திருச்சபை விசுவாசிகளை காட்டிலும் விசேஷமான இந்த மக்கள் இல்லைன்னா இந்த சபை இந்த 30 ஆண்டுகள் இல்லை. 30 ஆண்டுகளாக ஊழியம் செய்திருக்கின்ற கனம் பெற்ற ஆள் கனமாக இருந்தாலும் கத்தர் இன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இதுவரை தேசிய கொடியை ஏற்றிருப்போமான்னு என்று நமக்கு தெரியாது, முன்னோர்கள் அதை கத்துக் கொடுக்கல. நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிற பாரத பிரதமருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து நம்ம வருகின்ற 15ஆம் தேதி தன்னுடைய திருச்சபையில் நமக்கு கொடுத்த அங்கீகாரமாக இருக்கிற அங்கியை உடுத்தி கொண்டு உங்கள் கைகளில் அதை ஏற்ற வேண்டும் என்று அன்பாக உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். ஒரு பெரிய உத்தரவு தான், பட்டி தொட்டி எங்குமே நம்ம சுதந்திரமா இருக்கிறதுக்கு அதான் அடையாளம். அல்லேலூயா. நம்ம தான் சுதந்திரமா தான் ஊழியம் செய்யறோம், யாராவது உங்களை தடுக்கிறாங்களா? உங்களுக்கு இதுவரை தெரியாது, நீங்களும் ஆனா யார் என்னென்று கேட்டால் அடையாளம் தெரியாத நமக்கு அடையாளம் கொடுத்ததே நம்ம பாரத பிரதமர் தான். என இதை எடுத்து சொன்னானே, இவர் இந்த கட்சிக்கு சொந்தக்காரர் என்று சொல்ல, கட்சி அல்ல, அதை ருசி பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லாம இருக்க முடியாது. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நம்மளை ஒரு பணியாளராக சொல்லி ஒரு அடையாள அட்டை ஸ்ரீராம் அந்த காடுல நீ ஒரு பிரசங்கிக்கலாம் என்று உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது பாரத பிரதமர் தான். ஆனா நீ தமிழ்நாட்டில் கொடுத்தது வாரியம் கார்டு, நீ ஒரு பணியாளர் என்றும் ஒரு உபதேசியர் என்று மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் ஃபுல்லா நான் நேற்று அங்கே ஆந்திரால எல்லாம் இருக்கும்போது அந்த கார்டுடைய வேல்யூ அப்போ தான் என்னன்னு தெரியுது. ஒரிசால போய் பார்த்தா அந்த கார்டுடைய வேல்யூ அப்போ தான் தெரியும். உன்னையும் என்னையும் அப்பேற்பட்டதுக்கு ஒரு தனி அடையாளத்தை காட்டி இருக்கிறார். ஆனா நாமளும் மறைமுகமா மறைந்து தான் இருந்தோம், ஆனா இன்னைக்கு வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நான் அண்ணனும் சந்தித்த அந்த நாட்கள் வந்து டிசம்பர் தான் முத முதல்ல உட்காரும். அன்னைக்கு ஐயா பேசின பேச்சை பார்த்தோன்னு எனக்கு சொன்னேன், ஐயா அந்த பேச்சு அந்த மேடை, ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும் நம் பாரத பிரதமர் நமக்கு மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை நிலைநாட்டி மீண்டும் இதே பாரத பிரதமர் நினைவு கூற வேண்டும் என்றால் சர்ச்சைகள் இல்லாத சர்ச்சையில் பேசும் வார்த்தையாக ஐயாவுக்கு கோரிக்கை வச்சோம். ஏன்னா என்ன வந்தாவே அந்த இடத்துல ஒரு சர்ச்சை வந்துடும். ஆனா கத்தர் அவரை சர்ச்சையில் அமர வைத்திருக்கிறார், இனிமேல் அவர் எந்த சர்ச்சையிலும் இருக்க மாட்டார் என்பதற்கு நாம் அனைவரும் அவருக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்பொழுது வந்திருக்கிற நமது மாநில சிறுபான்மை செயலாளர் ஐயா ஜான் பீட்டர் அவர்கள் ஒரு 5 நிமிடம் உரை நிகழ்வார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமரானவர் காரணத்தாலும் ஒரு சில கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து நாட்டு மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தேசிய உணர்வு அதிகரிக்க இல்லந்தோறும் 3 வர்ண கொடின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து வந்தாரு. நீங்க அவரோட பொதுவாகவே சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட பேஸ்புக்கோட அந்த டிபி ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உணவு பூர்வமாக பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை வச்சுருப்பாங்க. தேசிய கொடி நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தேசிய கொடி வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் கிறிஸ்துவர்கள்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இன்னொரு சிறப்பு என்னன்னா தமிழ்நாட்டோட நிறுவனர் வந்து டாக்டர் வி கே ஜான், ஜனசங்கத்தோட நிறுவனர் தலைவரை ஒரு கிறிஸ்டின் தான். பிஜேபியோட முன்னாடி கட்சி அரசுக்கு முன்னாடி அமைப்பு. இங்க ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆபிரகாம் சொல்ற அவரோட 2 விதமான வம்சம் பாத்தீங்கன்னா இஸ்மாயில் வம்சமும் இங்க வந்துக்கிறாங்க, நம்ம சகோதரனா ஈசாக் வம்சமும் இங்க வந்துக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு. கிமு சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே பிஷப்பா இருக்கிறாங்க, அதனால நான் அதிகமா பேசக்கூடாது. ஆனா நான் 2-3 தலைமுறை கிறிஸ்டின்லயும் நான் ஜீசஸ் அதிகமா நம்பதாலே ஒரு விஷயத்தை தெளிவுபடுறேன். கிமு
காலத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 3500 வருஷத்துக்கு முன்னாடி மோசஸ் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா சரி, டேவிட் ராஜா காலத்துல பாத்தீங்கன்னா சரி, கிமு சப்ஜெக்ட் வாசிக்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு ஒரு கொடியை தருவேன். அல்லேலூயா. அது என்ன காரணம்னா, ஒரு படை உருவாக்குனா அதுக்கு உற்சாகம் பண்ணவோ முன்னோக்கி சொல்றதுக்கோ ஒரு அடையாளமோ ஒரு கொடி இருக்கணும். அதனாலதான் டேவிட் ராஜாவுக்கு கொடி கொடுத்தாரு. இஸ்ரேல் நாட்டு கொடி பற்றி உங்களுக்கு தெரியும், 1948 அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது எல்லாமே தெரியும். ஆனா உணவு பூர்வமாகவும் தியாக உணர்வும் உணக்கூடிய நம்ம பாரத தேசத்துடைய கொடி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அந்த உணர்ச்சி வரும். நான் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, மாவீரன் மாபெரும் தலைவர் நேதாஜி ஐயாவுக்கு வந்து நான் வந்து தலை வணங்கி வீர வணக்கம் செலுத்துறேன். ஏன்னா அந்த கொடியை ஏற்ற அவருடைய முக்கியமான அந்த போராட்டத்தோட நுணுக்கம் வந்து மெயின், அதனால தான் நம்மளுக்கு பயந்து சுதந்திரமே கொடுத்தான். கூட காந்திஜி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா நம்ம நேதாஜிக்கு வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிட்டேன். இந்த கொடியை வந்து பாத்தீங்கன்னா, சிறுபான்மணி சார்பா இந்தியா முழுவதற்கும் பொறுப்பாளரா இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றணும், முக்கிய நிர்வாகியை சந்தித்து தேசிய கொடியை கொடுக்கணும்ன்ற அந்த விழிப்புணர்வுக்கு மரியாதைக்குரிய சகோதரர் வேலூர் இப்ராஹிம் அவர்களை பிஜேபி சிறுபான்மணி தேசிய அளவில் பொறுப்பாளராக நியமிச்சுக்கிறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். சிறுபான்மணி தேசிய தலைமைக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தேசிய கொடி பற்றி தெரியும், சிகப்புனா வீரம் தியாகம், வெள்ளை கலர்னா ஒரு மாதிரி உண்மை சாந்தம், கிரீன்னா உங்களுக்கு பச்சை கலர் வந்து வளர்ச்சி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்குள்ள பாத்தீங்கன்னா மூணு மதத்தையும் பிடிச்ச மாதிரி நம்ம நினைப்போம். தேசிய கொடியோட சிறப்பு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த பிங்கலி வெங்கையன்றவர் ஃபர்ஸ்ட் அந்த கொடியை உருவாக்குறேன். அதனாலதான் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சினிமா தேட்டர் எல்லாம் போனீங்கன்னா படம் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு தேசிய கீதம் போட்டு எல்லாரும் நிறுத்தி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உணர்ச்சி குழுமா இருந்தாங்க கிடையாது. இந்த 10 வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா, எங்க போனாலும் இந்தியா தேசிய கொடின்னா வெளிநாட்டுக்கானக்கு ஒரு மதிப்பு வருது. அந்த அளவுக்கு நம்ம கொடியை வந்து மோடி வந்து உலக அரங்கில வந்து உயர்த்து நம்மளை வந்து கொடியை வந்து உயர்த்து காட்டியிருக்க கொரோனா காலகட்டத்துல இருந்து எல்லாத்தையும் இந்த விஷயத்த என்கிட்ட சகோதரர் வேலூர் இப்ராஹிம் தொடர்பு கொண்டு அவரோட விருப்பத்து பேர்ல நேற்று பேசணுமே. நான் வந்து ராயப்பேட்டை எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 யோசிக்கிறேன் இருக்கிறப்போ, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்ம அண்ணன் பிஷப் ஜெய்சிங் அண்ணன் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. ஏன்னா சமீபத்துல இங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறப்போ அந்த கேபா அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, ஐயா இந்த புளியங்கு பேரையில மரத்தண்ணி ஒரு சில டைம்லாம் இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, நீங்க உங்களுக்கு ஒரு கோரிக்கை மாதிரியே சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்தாரா இல்லையோ நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். டெல்லியில இருந்து சம்மந்தப்பட்டவங்களா கூட்டு வந்து காட்டுங்கன்னாரு. எங்க சகோதரன் வேலூர் இப்ராஹிம் நான் கூட்டு வந்து காட்டிக்கிறேன். பிஜேபிக்கு எப்பப்போ சிறுபான்மணிக்கு எதிராக ஒரு தாக்குதல் வருதோ தமிழ்நாட்டில் குறிப்பா, அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல சப்போர்ட் பண்ற இங்க நிறைய பேர் இந்த இமேஜ் காட்டுவான், ஒலிம்பியா டிவியில வர மாதிரி கடக்கிற மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு ஆப்போசிட்டா பிஜேபி இருக்கிற மாதிரி ஒரு தவறான விஷயத்தெல்லாம் ஆள் சோதனைகளிலும் நம்முடைய பிரதமர் பேராயராக இருக்கிற மாண்புமிகு ஜெய்சிங் ஐயா அவர்கள் நமக்கு அனைத்து காரியத்திலும் உதவியாக நாம் கூப்பிடும் பொழுது அனைவருக்கும் செவி கொடுக்கிற நல்ல ஒரு பேராயராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஐயா அவர்களுக்கு நாங்கள் முதலாவது எங்களுடைய அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவின் சபை சார்பிலும் எங்களுடைய கேஎம் கார்டன் மக்கள் விசுவாசி சபை சார்பிலும் இங்கே இருக்கிற அனைத்து சிறுபான்மை மக்கள் சார்பிலும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமில்லாமல் நம்ம இப்ராஹிம் ஐயா அவர்களை நாம் எப்படி வாழ்த்துறோம் என்று சொன்னால் சொல்லுங்க, எல்லாரும் கையை உயர்த்து சொல்லுவோம், சொல்லுங்க ஏஎஸ்எம்டி.
மூலமா தான் சொல்லுவாங்க. New Anglican Synod. பிரதமர் பேராயரால் இந்த இந்திய நாட்டு பிரதமர் வேறொரு இப்ராகிரிம் ஐயா அவர்களை இந்த கேஎம்காரன் சபைக்கு பாராளுமன்றத்திலிருந்து கொடியை கொண்டு வந்திருக்கிறார். ஆகினால இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து பேராயர்களுக்கும், எங்களுடைய சபையை நேசித்து வந்த ஐயாவுடைய தகவல் கேட்டு வந்த உங்கள் யாவருக்கும், வந்திருக்கிற இஸ்லாமியர் சகோதரர்கள் யாவருக்கும் கையை கும்பிட்டு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரகாசி மிஷனரி பேராயத்தின் கடந்த 29ஆம் தேதி ஓட்டலில் நடைபெற்ற கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடைபெற்றது. தேசிய அளவும் மாநில அளவும் மாவட்ட மண்டல வாரியமாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். உங்கள் முன்னதாக அது இன்று அறிவிக்கப்பட்டது. அதை உங்கள் கையில் நாங்கள் கொடுப்போம். ஏன் இந்த ஒரு சிறப்பு கொடுகை, ஏன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதற்கு விளக்கம் உரையாக தேசியத்தில் இருந்த நம்ம தேசிய கொடியை 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை பாரத பிரதமர் அவர்கள் விட்ட உத்தரவினால் அதை நிறைவேற்றும் வகையில் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் சிறுபான்மை தேசிய சிறுபான்மை செயலாளர் அவர்கள் எங்களை சந்தித்து இன்று வந்து அவர் தன்னுடைய தேசிய கொடியை எங்களுடைய இல்லத்திலும் கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதி மக்களிலும் திருச்சபை ஆலயங்களிலும் அதை கட்ட வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்ல ஆணையை அணுகி நாங்கள் ஒருமனமாக தீர்மானித்து நேற்று நடந்த குழுவில் மாநில அளவு அதை பேசி உடனடியாக அதை அனுப்பிவிட்டு மண்டல பேராயர் ஐயா கேபா ரமேஷ் ஐயா அவர்கள் திறந்த மனதோடு என்னுடைய திருச்சபை அப்போஸ்தலர் இயேசு திருச்சபையில் இதை ஒழுங்கு செய்யலாம் என்று நேற்று உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறமாக அறிக்கை சுற்றறிக்கை வைத்து அனைத்து பேராயர்களும் நாகப்பட்டினத்திலிருந்து சதீஷ், மயிலாடுதுறையிலிருந்து புகழேந்தி, திருவாரூர்லிருந்து ரவி ராபர்ட், இப்படி என்று இருந்து மாநில அளவு மாவட்ட மண்டல வாரியாக இந்த வந்து இந்த நிகழ்வை வந்திருக்கிறார்கள். உங்கள் முன்னதாக தான் அது நடைபெற்றது. இப்பொழுது உங்களுடைய கேள்வியின் நேரம். உங்கள் கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக உள்ளோம். 38 மாவட்டத்திலே அதிகாரி பேராயர் மக்கள் பணியும் செய்யணும், இறை பணியும் செய்யணும். சிஎஸ்ஐ என்பது 76 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். ஏஎஸ்எம்டி 3 ஆண்டுகளுடைய ஸ்தாபனம். மக்களுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற தனியாக இருக்கின்ற போதர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு என்று ஒரு வட்டம் கிடையாது. இது வெறும் தமிழ் மாநிலம் மட்டுமல்ல, அண்டை மாநிலம் சவுத் நார்த் என்று பிரித்து ஒரு ஒரு மாநிலத்திலும் அதுக்கான பணிகளை மேற்கொள்கிறோம். கடந்த வாரம் முழுவதாக தெலுங்கானா மாநிலம், ஆந்திரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒரிசா, பஞ்சாப் இது போன்ற பல இடங்களிலிருந்து ஏசிஎம்டியுடைய விரிவாக்கத்தை நாங்கள் விரிவாக்கி கொடுக்குறோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வேறுபாடு என்பது கிடையாது. இயேசு ஒருவர் தான், அவருக்கு தான் நாங்கள் வழிபடுகிறோம். அவங்களுடைய டினாமினேஷன் என்பது அவங்களுக்குள்ளே தான் அந்த ஐக்கியம் இருக்கும். ஆனால் நாங்கள் கிறிஸ்தவராக இருந்து யார் ஊழியம் செய்ய வருகிறார்களோ அனைவரையும் இரு கரம் கொண்டு அவங்களை வரவேற்று அணைக்க நாங்கள் துணிந்தவர்களாக இருக்கிறோம். இதுவரை 8,650 பேருக்கு ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுத்துருக்கோம். நேற்று நாங்கள் விசாகப்பட்டினத்தில் முந்தானது பேசும்போது 2,500 ஆந்திரா பிரதேசத்தில் மட்டும் ரெவரண்ட்டுகள் தயாராக இருக்கிறார். எந்த வகுப்பு அதான் எந்த வகுப்பு? இஸ்லாமியர்களுக்கா, கிறிஸ்தவர்களுக்கா? இல்லை அதான் கேட்குறேன், கிறிஸ்தவர்களுக்கா இஸ்லாமியர்கள்? இல்லை மொட்டு மொத்தமாக வரல சார். கிறிஸ்தவர்களுக்கு என்று துணையாக இருக்கிற மத்திய அரசாக நாங்கள் கருதுகிறோம். இப்போ வந்து போன இஸ்லாமர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கான பதில் அவர் சொல்லியிருக்கேன்.
எந்த அதுக்கு முதல் மூச்சாக தான் எனக்கு முதல் ஒற்றுமையை காட்டியிருக்கும். தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியனாக இருக்கிற அனைவருக்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்றதுனால தான் நான் இந்தியன் என்கின்ற தைரியத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கேன். அழகாக சொல்லுண்ணா, காணாமல் இருந்த எங்களை கானா தேசத்துக்கு அழைத்து வந்தது ஒரு பாரத பிரதமர் தான். எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கொடுத்து 21ஆம் ஆண்டு துணிச்சலாக போய் கேட்டோம், நீங்கள் பாரு இவ்வளோ நாளாக வந்து தனஷ்கோடி என்கின்ற ஒரு ஆதித்தனர் இருந்தார், அவர் வந்து எம்பி, அவர் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் பீரியடு இருக்கும்போது கிறிஸ்மஸை கேக் வெட்டி கொண்டாடுவாங்க, அது காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணலை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணலை. முன்மொழியாக நாங்கள் போய் பேசணும், 21ஆம் ஆண்டு நாங்கள் செய்தோம், 22ஆம் ஆண்டு மத்திய இணையமைச்சர் ஜான் பர்லா அவர்களுடைய தலைமையில் பாரத பிரதமர் முன்னோடியில் அவர் சொல்லப்பட்டு அரசாங்கத்தால் செய்யப்பட்ட முதல் கிறிஸ்மஸ் விழா 22ஆம் ஆண்டு. 23ஆம் ஆண்டு December 25 மாலை பேராயலை அழைத்து பாரத பிரதமர் அவர்கள் விருந்து ஒன்று கொடுத்தார். அதில் எப்படின்னா தடையும் கிடையாது, கட்டளை கிடையாது, நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு கிடையாது, முழு சுதந்திரமாக கொடுத்து தேவனுடைய செய்தியை ஒரு பிஷப் பேசினார். அந்த தேவனுடைய செய்தியை அவர் கேட்டிருந்தார், ஆமேன் என்று சொன்னார், அல்லேலூயா என்று பாரத பிரதமர் சொன்னார். அதுக்கு அடுத்ததாக அவர் எழுந்து பேசுகிறார், நானும் ஒரு கிறிஸ்தவனுடைய பள்ளியில் இருந்து பயின்று வந்தவன் தான். கிறிஸ்தவர்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றாவே அவர்கள் போதிப்பவர்கள் மட்டுமல்ல உலக அளவில் உள்ள மக்களுக்கு சேவை செய்வர்கள் என்று மிக அருமையான எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பட்டத்தை கொடுத்தார் பாரத பிரதமர். அதுதான் எங்களை ஊக்குவித்தார். எங்களுக்கு கோரிக்கை என்றது போதவர்களுக்கு ஒரு நலவாரியம் வேண்டும். தமிழகத்தில் போதருக்கு நலவாரியம் கிடையாது. பத்திரிகையாளராக இருக்கிற உங்களுக்கு எந்த அளவு ஒரு வாரியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதை விட மோசமான ஒரு வாரியம் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க சிஎஸ்ஐ, ஆர்எஸ்எஸ், லுத்ரன், இஎஸ்ஐ, இப்பேற்பட்ட ஸ்தாபனங்களுக்கு தான் தமிழக அரசு துணை போகிறது. அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் உபதேசியர் பணியாளர் என்கின்ற நலவாரியம். எங்களைப் போல் இதோ பின்னாடி இருக்கின்ற இன்னும் 100,000 போதர்கள் ஊழியம் செய்வர்களுக்கு எந்த பலனும் எந்த ஒரு நன்மையும் இந்த தமிழ்நாடு அரசு வைத்திருக்கின்ற பிற்பட்ட பர்த்தல் பட்டியல் ஒதுக்கியிருக்கின்ற நலவாரியம் பிரயோஜனம் இல்லை என்று தைரியமாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளேன். அதுக்கான முயற்சிகள் இருக்குது, அதுக்கு அழகான ஒரு அறிக்கை வெளியிடும். நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், உங்கள் முன்னணியில் பத்திரம் வந்தவுடன் எனக்கு இருக்கிறவங்களுக்கே தெரியாது, அது எந்த இடம்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம சொல்லிட்டோன்னா அடுத்த நிமிஷமே இன்னொருத்தவங்க போய் நிற்பான். அதனால் ஆங்கிலிக்கன் பிரிட்டிஷ் காலத்தின் கம்பெனி ஆக்டில் பதிவு செய்யப்பட்டது 1928. அந்த 1928 போல் 2028 September 1 அதுக்கான பணி துவங்கப்படும். அடிக்கல் நாட்டுவில் அன்னைக்கு இருக்கிற பாரத பிரதமர், அன்னைக்கு இருக்கிற தமிழக முதல்வர், மாநில இருக்கிற அனைத்து முதல்வரும் அதில் பங்கு பெறுவார். நாங்கள் மதமாற்றம் பண்ணல சார், மனமாற்றம் தான் செய்யும். நாங்கள் மனிதர்கள், நாங்கள் வந்து போதிக்கிறோம், நாங்கள் வந்து வேதத்தை படிக்கிறோம். நீங்கள் ஒரு இன்ஜினியர் படிக்கிறீங்க, நீங்கள் வந்து இன்ஜினியருடைய வேலையை தான் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ப்ரெஸ், நீங்கள் அதுக்கேற்ற இதை படிச்சிருப்பீங்க, குவஸ்டின் கேட்குறீங்க, நீங்கள் அந்த துறையை தேர்ந்தெடுப்பீங்க, ஊடகத்தில் இருக்கிறீங்க. டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அவர் வந்து இயேசை பற்றி சொல்ல முடியாது. நாங்கள் இயேசுவை பறித்து அறிந்தவர்கள், அவரை ருசி பார்த்தவர்கள். அப்போ நாங்கள் சொல்லாத யார் சொல்ல முடியும்? நாங்கள் சொல்வது போதனை அல்ல,
நாங்கள் எப்படி மாறினோம் என்ற வார்த்தையை சொல்லுகிறோம். மக்கள் உற்று கவனிக்கிறாங்க. இங்கே இருக்கிற பகுதி மக்களில் கேஎம் கார்டன் பகுதி மக்களுக்கு மாதம் ஒரு முறை இது மாதிரி சொல்லுவோம். அவர்கள் நன்று இருக்கும்போது கர்த்தர் அவர்களோடு மனதில் பேசும்போது தான் தெரியும். அது மனமாற்றமே தவிர மதமாற்றம் கிடையாது. மதம் மாற்றம் செய்வர்களுக்கு தான் நீங்கள் கேட்குற கேள்வி பொருந்தும். நாங்கள் செய்வது ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனட் எலும்பி பிரகாசி மிஷினரி பேராயம் செய்கின்ற ஊழியம் மனம் மாற்றம் ஒன்று தான். நிர்வாகிகள் வந்து சரியா சரிவர செயல்பாடுகள்லாம் உடனே வந்து எப்படி நீங்கள் பதவி கொடுத்தோமோ அதே மாதிரி பதவி பறிக்கப்படுன்னு சொல்லுங்க. எந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ரிசெக்ஷன் செயல் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இது வந்து இதை குறித்து அவங்ககிட்ட 29ஆம் தேதியே சொல்லிட்டேன். பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா போனவாது டிசம்பர் நீங்கள் எல்லோரும் என்னுடைய வீட்டில் இருக்கும்போது நான் என்ன சூழ்நிலை இருந்தேன்னு பார்த்தீங்க. அந்த சூழ்நிலையில் அறிவிக்கப்பட்டது. யாருமோ அது செயல்படாததுனால கலைக்கப்பட்டது. இந்த வாட்டி கலைக்கப்பட மாட்டாது, களை எடுக்கப்படும் அப்படிதான் சொன்னேன். ஏன்னா நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. வெப்சைட் எடுத்து பார்த்தா மட்டும்தான், நீ லைவாக இருந்தால் நீ லைவில் இருக்கலாம், இல்லைன்னா லைவில் இல்லைன்னு அர்த்தம். ஐடி கார்டு வச்சுருந்தா பாக்கெட்டில் தான் வச்சுக்கணும். இப்போ நான் கொடுத்த ஐயாவுக்கு ரெவரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அவர் லைவில் இருப்பார், அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவு வெப்சைட் இயங்கும், உலக அளவில் அது இருக்கும். அதுக்கான அறிமுக கூட்டம் இன்னும் ஒரு 10-15 நாளில் பிரம்மாண்டமாக நடக்கும். இங்கே யாரும் வரல, நாங்கள் செல்ல ரெடியாக இருக்கிறோம். முதலாக எங்களோட குறிக்கோள் ஜனாதிபதி. ஜனாதிபதியில் மாளிகையில் இருக்கின்ற வேலைக்காரர்கள் அனைவருக்கும் சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ பேர் கரங்கெடுத்து, பாராளுமன்றத்தில் இருக்கிற பணியாளர்கள் 543 உறுப்பினர்கள், மேலைய உறுப்பினர்கள் அனைத்து கணக்கும் எடுக்கப்பட்டு அனைவரையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லா மாநிலத்தின் முதல்வரையும் சந்திக்க ரெடியாக இருக்கிறோம். அந்தந்த பகுதி மக்கள்கள் அதை செய்வார்கள். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அதே போல் ஏழை மக்களோடு தான் இந்த கிறிஸ்மஸ் இருக்கும். ஏஎஸ்எம்டி என்கின்ற தனி முத்தரை பதித்தார். எங்களுடைய அதுதான், நாங்கள் வந்து டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லிக்கு போகும்போது அங்கே இருக்கிற பாலிஸ்தனில் வந்தவங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அம்பாசடரோடு உட்காந்து அமர்ந்து விருந்து கொடுத்தாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் எங்களுக்கு எதிரி அல்ல, நீங்களும் நானும் அன்பு சகோதரர்கள், அங்கு இருக்கிற யூதர்கள் தான் என்று சொன்னார். அப்போது இப்போ சமீபத்தில் ஒரு நடந்த விஷயம் என்னென்னா, ஆங்கிலிக்கனுடைய ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது பாலஸ்தீனில், அது குண்டுகள் வெடிக்கப்பட்டு காலி செய்யப்படும் என்று சொன்ன உடனே அங்கே இருக்கிற பாலஸ்தீனுடைய டைசிஸ் அங்கே இருக்கிற பாரத பிரதமர் அவர் எனக்கு ஒரு நிலுவையின் கடிதம் அனுப்பி வச்சு உங்களால் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டார். மனிதாபிமானத்தினாலும் இயேசுவின் பிறப்பால் உருவாகின அனைவரும் சமம் என்கின்றதுனால தைரியமாக கடிதம் அனுப்பினேன். அந்த கடிதத்தை ஏற்று ஆங்கிலிக்கன் அந்த நோட்டீஸை வாபஸ் பெற்றது. இது எந்த அரசியல் இல்லை. நாங்கள் பாலிஸ்தீனுக்காக இல்லை, மனிதாபிமான உள்ளே இருக்கிற மனிதத்தை நேசிக்கிற அனைவருக்கும் நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம்.